ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தற்போதைய தங்க விலை நிலவரம் என்ன. ஸோ சென்னை மார்க்கெட்டில் என்ன ப்ரைஸ் அப்டேட் பண்ணியிருக்காங்க, லைவ்ல வந்து என்ன ப்ரைஸ் போயிட்டுருக்கு, இந்த மாதிரி எக்கனாமிக் இன்ஃபர்மேஷன் நம்ம இன்றைக்கி நம்ம கவனிக்கணும் அப்படின்னு பற்றி டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்கு போகிறதுக்கு மட்டும் சேனல் யாரை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்போ தான் நான் போட வீடியோஸ் தவறாமல் வந்து சேரும். ஓகே சார், கோல்ட் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா, இன்றைக்கி சென்னை மார்க்கெட்டில்னு சொல்லி பார்க்கும்போது 24 கேரட் கோல்டு ஒரு கிராமுக்கு 4829 ரூபாயில் செயலாயிட்டிருக்கு. 22 கேரட் கோல்டு ஒரு கிராமுக்கு 4465 ரூபாயில் செயலாயிட்டிருக்கு. இது நேற்று விலை வந்து பார்த்திங்கன்னா, ஒரு கிராமுக்கு வந்து 9 ரூபாய் இன்க்ரீஸ் ஆன சுச்சுவேஷன் வந்து செயலாயிட்டிருக்கு. ஸோ கோல்ட் ப்ரைஸ் பொறுத்தவரைக்கும் இந்த வீக் ஆரம்பிச்சிலேருந்தே வந்து பார்த்திங்கன்னா பெரிய தடவை எந்த ஒரு மூவ்மெண்ட்டுமே இல்லை. ஸோ ஒரு 10 ரூபாய்க்குள்ளே தான் வந்து அப்டவுனில் வந்து சேஞ்ச் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதுக்கடுத்து நம்ம சில்வர்னு சொல்லி பார்த்தோன்னா, ஒரு கிராமுக்கு வந்து 67.80 காசுகள் வந்து செயலாயிட்டிருக்கு. நேற்று விலையிலேருந்து பார்க்கும்போது ஒரு கிராமுக்கு வந்து 10 காசுகள் இன்க்ரீஸ் ஆன சுச்சுவேஷன் செயலாயிருக்கு. ஸோ சில்வர் ப்ரைஸும் வந்து பார்த்திங்கன்னா கோல்ட் ப்ரைஸ் மாதிரி எந்த ஒரு மூவ்மெண்ட்டுமே வந்து 2 நாட்களாக வந்து நடக்கல. ஸோ இன்றைக்கி நம்ம லைவ் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தோன்னா $1775 அரௌண்ட்ஸ் வந்து ரெடி ஆகிட்டு இருக்கு. ஸோ வந்து இந்த வார தொடக்கத்துலேருந்து கொஞ்சம் கொஞ்சமே ரைஸ் ஆனது, இன்றைக்கும் வந்து ஸ்லைட்டாக வந்து இன்க்ரீஸ் ஆன சுச்சுவேஷன் வந்து இப்போ வரைக்கும் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ $1775 நைத்துலேருந்து ஒரு $10 இன்க்ரீஸ் ஆன சுச்சுவேஷன் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ நம்ம ஒரு காசுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு கிராமுக்கு வந்து 5 ரூபாய் சேஞ்ச் ஆன சுச்சுவேஷன் இருக்கு. ஸோ இது ஒரு பெரிய ஒரு சேஞ்செலாம் வந்து கண்டிப்பாக வந்து இருக்காது. ஸோ இதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சில்வர் ப்ரைஸ். ஸோ சில்வர் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா $23.50 ரவுண்ட்ஸ் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. நம்ம ஒரு காசுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு கிராமுக்கு வந்து 40 காசுகள் இன்க்ரீஸ் ஆன சுச்சுவேஷன் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ கோல்டு சில்வர் ரெண்டுமே வந்து போன வாரம் வந்து எக்கனாமிக் டேட்டோட அடிப்படையில் வந்து பெரிய அளவில் ஒரு மூமெண்ட் இருந்துச்சு. இந்த வாரம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே டேட்டாவும் வந்து ஃப்ளாட்டான சுச்சுவேஷன் இருக்குது. ஸோ பெரிய அளவில் எந்த ஒரு மூமெண்ட்டுமே இல்லாமல் வந்து போய்கிட்டு இருக்கு. ஸோ டாலர் இண்டெக்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 93.61 பாயிண்ட்ஸில் இருக்குது. இன்றைக்கி மட்டும் உண்டு ஒரு 0.30% டவுன் ஆன சுச்சுவேஷன் வந்து டாலர் இண்டெக்ஸ் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ டாலர் இண்டெக்ஸ் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து ட்ரேடர்ஸோட ரியாக்ஷனால தான் வந்து மாற்றி ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் இன்னைக்கு டாலர் இண்டெக்ஸ் டவுன் ஆகுதுன்னா திருப்பி நாளைக்கு வந்து கோல்ட் ப்ரைஸ் டவுன் ஆகும், டாலர் இண்டெக்ஸ் வந்து ரைஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு ஆல்டர்னேட் மோடில் தான் வந்து ட்ரேடிங் வந்து இப்போ வரைக்கும் போய்கிட்டு இருக்கு. ஸோ இன்றைக்கி நம்ம எக்கனாமிக் டேட்டான்னு சொல்லி பார்த்திங்கன்னா, யூஎஸோட எக்கனாமிக் டேட்டாக்காக தான் வெயிட் பண்ணியிருக்கோம். ஸோ ஹவுசிங் பெர்மிட் அண்ட் பில்டிங் பெர்மிட்ஸ் டேட்டாக்கும் வர வேண்டியிருக்கு. ஸோ அந்த ரெண்டு டேட்டாமே வந்து பார்த்திங்கன்னா ஃபோர்காஸ்ட் பொறுத்த வரைக்கும் வந்து ஃப்ளாட்டாக தான் இருக்குது. டேட்டாவில் வந்து எந்த ஒரு டேட்டாவோட அடிப்படையிலும் வந்து ப்ரைஸ் வந்து ரைஸ் ஆர் டவுன் ஆகும்னு சொல்ல முடியாது, ஏன்னா ஃப்ளாட்டாக தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ரேடரோட ரியாக்ஷன் எப்படி இருக்குது அப்படின்ற பொறுத்த வந்து ப்ரைஸ் சேஞ்ச் ஆகும். ஸோ எப்படி அந்த டேட்டா வருது, அதன் அடிப்படையில் எப்படி ப்ரைஸ் சேஞ்ச் ஆகுது அப்படின்ற டீட்டெயில் நம்மளோட அடுத்தடுத்த வீடியோஸில் பார்க்கலாம்.